Hello friends, welcome to krishnastechinfo. In the video, we will FydeOS FD our laptop or desktop install பண்றதுன்னு. So நீங்க வந்து பழைய PC இல்ல லேப்டாப் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. So அந்த லேப்டாப் இல்ல PC ல வந்து உங்களுக்கு லேட்டஸ்டான Windows 10 11 லாம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். So அது மாதிரி இருக்க லேப்டாப் இல்ல PC ல வந்து நீங்க இந்த FydeOS install பண்ணி யூஸ் பண்ணலாம். Chrome OS ஓட காப்பி தான் வந்து FydeOS. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து Google Chrome OS Flex வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப லைட் வெயிட்டான OS. ஆனா வந்து அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் வந்து Android apps வந்து support பண்ணாது. ஆனா இந்த FydeOS ல வந்து உங்களுக்கு Linux apps Android apps எல்லாமே வந்து support ஆகும். So ஒரு Chrome OS ஓட காப்பியை வந்து நீங்க Android supportோட யூஸ் பண்ண முடியும் இதுல. So இதுல Android Linux web apps எல்லாமே வந்து இதுல support ஆகும். அதே மாதிரி இதுல மல்டி பூட்டும் support ஆகும். Chrome OS Flex ல வந்து உங்களுக்கு மல்டி பூட் support ஆகாது. அதே மாதிரி Android apps support ஆகாது. So the alternative ஆன best OS னா இந்த FydeOS தான். உங்க பழைய லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப்ல வந்து நீங்க கண்டிப்பா இந்த FydeOS யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா இது யூஸ்புல்லா இருக்கும். சோ இந்த FydeOS நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம FydeOS எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ கீழ வந்தீங்கன்னா இங்க டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ செலக்ட் பண்ணுங்க. சோ இது பார்க்கலாம் வந்து FydeOS வந்து நீங்க விர்ச்சுவலா நீங்க டெஸ்ட் பண்ணனும்னா இங்க FydeOS for VMware னு கொடுத்திருக்காங்க. சோ இத நீங்க விர்ச்சுவலா நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கூட நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். So the VMware oda package inga kuduthirukanga idha neenga try panni paakalam. So idu edhella support aagumradhu kuduthirukanga workstation 16 fusion 12 apuram esxi 6.7. So neenga pc la install pandradhukku vandu ungalku moon option kuduthirukanga. So idha paakalam intel. So intel processors ku 3rd gen la irundhu 8th gen vandu neenga first link use pannikalam. So adhe mari intel processors apuram iris xe graphics la iruka 9th gen to 11th gen vandu second link use pannikalam. ஸோ இந்த தேர்ட் லிங்க் எதுக்குனா இன்டெல் இல்லைனா ஏஎம்டி ப்ராசஸஸ் ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஏஎம்டி ரேடான் கிராஃபிக்ஸ் இன்டெகிரேட்டடாக இருந்தாலும் அதுக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் லிங்க் தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய பழைய லேப்டாப் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப லோ தான். 4GB ரேம் அதே மாதிரி ப்ராசஸ் ஸ்பீடும் வந்து 2GHz தான். ஸோ அதில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பேக்கேஜ் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ஓஎஸை பூட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பலினா எச்சர்ன்ற டூல் யூஸ் பண்ணோம். ஸோ இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இது ஒன்றும் இல்லை, இங்கே நீங்கள் இந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் மாதிரி தான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பெலினா எச்சரை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓஎஸ் ஃபைலும் இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ பென்ட்ரைவும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ளாஷ் ஃப்ரம் அ ஃபைல் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கொடுக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் ஃப்ரம் அ ஃபைல் கொடுத்துட்டு நான் இப்போது இந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ டார்கெட் செலக்ட் பண்ணலாம். ஸோ டார்கெட் வந்து இப்போ நம்ம சாண்டிஸ்க்கு பென் ட்ரைவில் செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் கொடுக்குறேன். ஸோ ஃப்ளாஷ் கொடுக்குறேன். இப்போ ஃப்ளாஷ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஃபார்மெட் கேட்கும். இந்த ஃபார்மெட் கொடுத்துடாதீங்க, கேன்சல் கொடுங்க. ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பென் ட்ரைவ் எடுத்துடலாம். இப்போ பென் ட்ரைவை லேப்டாப்பில் பூட் பண்ணிவிட்டு எப்படி FydeOS இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ யூஎஸ்பியை வந்து லேப்டாப்பில் பூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது பூட் பண்ணோன்னே உங்களுக்கு இங்கே க்ரப் மெனு வரும். ஸோ இது க்ரப் மெனுவில் இப்போது FydeOS இமேஜ் ஏவை செலக்ட் பண்ணலாம். ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ லாங்குவேஜ் அண்ட் கீபோர்ட் செலக்ட் பண்ணலாம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கலாம். இப்போ கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ FydeOS-ஐ நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கூட இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டால் FydeOS கொடுக்குறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ இன்ஸ்டாலரில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டிஸ்க் இன்ஸ்டாலேஷனா இல்லைனா மல்டி பூட் இன்ஸ்டாலேஷனான்னு. ஸோ ஃபுல் டிஸ்க் இன்ஸ்டாலேஷனில் வந்து உங்களுக்கு உங்களோட என்டையர் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார்மேட் ஆயிரும். ஸோ ஃபார்மேட் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாகவே FydeOS இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் இதை மல்டி பூட்டாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் விண்டோஸ் ஆல்ரெடி யூஸ் இல்லை லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது கூட நீங்கள் மல்டி பூட்டாக இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ ஃபுல் டிஸ்க் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்க்கலாம் நம்மளோட டிஸ்க் வந்து இப்போது லிஸ்ட் ஆகுது. ஸோ 500GB ஹார்ட் டிஸ்க் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு பண்ண இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷனில் இப்போ என்ன போயிட்டுருக்குன்றது ரைட் சைடில் லிஸ்ட் ஆகிட்ருக்கு. பார்ட்டிஷன்ஸ் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஷட் ஆன் பண்ணிவிட்டு பென் ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மறுபடியும் பவர் ஆன் பண்ணலாம். ஸோ நான் இப்போது ஷட் ஆன் கொடுக்குறேன்.
இப்போ லாங்குவேஜ் அண்ட் கீபோர்ட் செலக்ட் பண்ணலாம். ஸோ லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ் யூஸ் பண்ணணும்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கிலீஷ் ஹிந்தியாக கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. சைன் இன் ஆர் க்ரியேட் அக்கௌண்ட் கேட்குது. நம்ம இப்போது லோக்கல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் லோக்கல் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்கலாம். கெஸ்ட்டை ப்ரௌஸ் பண்ணாலும் கொடுக்கலாம். ஆனால் நான் இப்போது யூஸ் லோக்கல் அக்கௌண்ட் கொடுக்குறேன். யூசர் நேம் இப்போது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு நான் செட் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நம்ம இன்ஸ்டலேஷன் செட்டப் முடிஞ்சிருச்சு. இப்போது ஓஎஸ் புள்ளி நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கே ஆண்ட்ராய்டு சப் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லுது. ஸோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவேட் தி ஆண்ட்ராய்டு சப் சிஸ்டம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் சப் சிஸ்டம் இது ஆண்ட்ராய்டு சப் சிஸ்டம் எனேபிள் பண்ணால் தான் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது இப்போ லான்ச் கொடுக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு சப் சிஸ்டம் இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இங்கே மெனு கிளிக் பண்ணலாம். ஸோ மெனு கிளிக் பண்ணுவது இங்கே பார்க்கலாம். இங்கே ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ குரோமியம் ப்ரௌசர் இருக்குது. இங்கே நார்மலாக விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு இந்த ஃபிட் ஓஎஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்ன்றதால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் எப்படி செட்டிங்ஸ் லிஸ்ட் ஆகுமோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ பார்க்கலாம். இங்கே அபவுட் டிவைஸில் ஃபிட் ஓஎஸ் ஆண்ட்ராய்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே டாஸ்க் பாரில் கீழே பார்க்கலாம். இங்கே உங்கள் வைஃபை ஆப்ஷன், ப்ளூடூத் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணோன்னா அதுவும் பண்ண முடியும். ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷடவுன் ரீஸ்டார்ட் லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் இப்போ ப்ளே ஸ்டோர் எப்படி இதில் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெனு கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்டோர் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டோரில் போயிட்டு மேட் பை ஃபிட் ஓஎஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்க்கலாம் இந்த கான்ஃபிகர் ஓப்பன் ஜி ஆப்ஸ்னு இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஆட் டு ஃபிட் ஓஎஸ் கொடுங்க. ஸோ இப்போது பேக்கேஜ் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் ஆப் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ இதை இன்ஸ்டால் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ ப்ளே ஸ்டோருக்கான பேக்கேஜை நான் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ரீபூட் கொடுக்கலாம். இப்போ ரீபூட் ஆகி வந்துடுச்சு. ஸோ ரீபூட் ஆனதுக்கப்புறம் இது மெனுவில் போயிட்டு இந்த ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ சைன் இன் கொடுக்கலாம். ஸோ இமெயில் ஐடி இப்போது கேட்குது. நம்ம இமெயில் ஐடி என்டர் பண்ணுறோம். ஸோ ப்ளே ஸ்டோர் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இல்லை கேம்ஸ் எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ கேம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது ப்ளே கொடுக்கலாம். இதேமாதிரி மற்ற ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் கேம்ஸும் நீங்கள் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதில் ப்ளே பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு ஆப்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபிட்ஓஎஸ் எப்படி பழைய டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.